விஐபி இரண்டாம் பாக படத்தை தனுஷோட பிறந்த நாளை முன்னிட்டு இந்த மாசம் 28ஆம் தேதி ரிலீஸ் பண்ண முடிவு செஞ்சிருந்தாங்க. ஆனா இப்போ விஐபி இரண்டாம் பாக படத்தோட ரிலீஸ் ஆகஸ்ட் 2வது வாரத்துக்கு தள்ளி வச்சிருக்காங்க. விஐபி இரண்டாம் பாக படம் மட்டும் இல்லாம ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியாகிறதா இருந்த அஜித் நடிச்சிருக்க விவேகம் படமும் சில வாரங்களுக்கு தள்ளி போகுது. அநேகமா செப்டம்பர் மாசத்துக்கு விவேகம் தள்ளி வைக்கப்படலாம். அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்க வேலைக்காரன் படத்தோட ரிலீஸ் தேதியும் சில வாரங்களுக்கு தள்ளி போகுது. இந்த படங்கள் மட்டும் இல்லாம அடுத்த மாசத்துல வரிசை கட்டி நின்று ஏராளமான படங்களும் பின்வாங்கறத தவிர்க்கவே முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. இத்தனை படங்களும் தள்ளி போனதற்கு என்ன காரணம்னா, தணிக்கை குழுவை கை காட்டுறாங்க திரைப்படத்துறையினர். முன்னாடிதான் தணிக்கை குழுவினர் படம் பார்க்க படத்தை அனுப்பினா ஓரிரு நாட்கள்ல படத்தை பார்த்துட்டு சான்றிதழ் வழங்குவாங்க. சில தயாரிப்பாளர்கள் தங்களோட செல்வாக்க பயன்படுத்தி அல்லது சில்லறைய வீசி அவங்க விரும்பிய நேரத்துல படத்தை பார்க்க வச்சு சான்றிதழ் பெற்றாங்க. இந்த நடைமுறைக்கு ஆப்பு வச்சுட்டாங்க இப்போதைய தணிக்கை அதிகாரி. இனி ஆன்லைன் மூலமே படங்களை தணிக்கைக்கு விண்ணப்பிக்க வேண்டும்னும், தணிக்கை குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட வரிசைப்படி மட்டுமே தணிக்கை குழுவினர் படத்தை பார்ப்பாங்கிற முறை அமலுக்கு வந்துடுச்சு. இது தவிர ஏராளமான புதிய விதிகளும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த புதிய நடைமுறை ஒரு பக்கம் இருந்தாலும் சென்னை மண்டலத்தோட தணிக்கை அதிகாரியோட கெடுபிடி இன்னொரு பக்கம். இந்த பிரச்சனையை காரணமாகவே பல படங்கள் திட்டமிட்ட தேதியிலிருந்து சில வாரங்கள் கழித்தோ சில மாசங்கள் கழித்தோ திரைக்கு வர சூழல் உருவாகியிருக்கு. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.